ஹலோ எவ்வளியான் வெல்கம் லெவல் டெவல் டூக்லர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்டான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து தமிழக அரசு சார்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிச்சிருக்காங்க எதற்காக அறிவிச்சிருக்காங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டூக்ல வர சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு அப்படின்னா வருகிற மூணு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக இருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்து அதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டு இருந்தார் சுமார் ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயனடைந்த திட்டத்தை அனைத்து ரேஷன் கடைகளிலும் வாயிலாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயல்படுத்தியது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை மூலம் நெரிசல் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிட்டு எந்தெந்த தேதிகளில் யார் யாருக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என அறிவிக்கப்பட்டு அதற்கான டோக்கல்கள் ரேஷன் கடை மூலமாக விநியோகிக்கப்பட்டது ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை பச்சரிசி ஒரு கிலோ இப்போ வெள்ளம் ஒரு கிலோ முந்திரி ஐம்பது கிராம் திராட்சை ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பாசிப்பருப்பு ஐநூறு கிராம் ஆவின் நெய் நூறு கிராம் மஞ்சள் தூள் நூறு கிராம் மிளகாய் தூள் நூறு கிராம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா வழங்கப்பட்டது ரேஷன் கடை மூலமாக ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா கடுகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு ஐம்பது கிராம் துணிப்பை ஒன்று மற்றும் கரும்பு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசை வந்து இருந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நடப்பாண்டும் இது போன்ற பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டதாகவும் அதற்கு அரசு உயரதிகாரிகள் வட்டாரத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதாகவும் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த முறை பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி வெள்ளம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது அதில் அதிக குளறுபடிகள் நடந்ததாக எதிர்க்கட்சியினரும் சமூக வலைதளவாசிகளும் கிளி கிளியென கிழித்து தொங்கவிட்டன என்று கூறப்படுகிறது வெள்ளம் அரசுக்கு கெட்ட பெயர் அதிகாரிகள் விளக்கமாக கூறியுள்ளனர் இதுகுறித்து சென்னை தலைமை அழுத்தம் சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் பொங்கல் பரிசாக ரூநூறு வழங்கலாம் என ஆலோசிக்கப்பட்டது இது மிகவும் குறைவாக மதிப்பிடும் என்று கருதிய அதிகாரிகள் எந்த பரிசு பொருளும் தராமல் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் தர முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பணியை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் அதாவது பிஹெச்ஹெச் என்பிஹெச்சி அப்படி இல்லாமல் அனைத்து வகையான ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிர ரூபாய் பணம் தர முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் முன்கூட்டியே பணியை முடக்கிவிட கூட்டுறவுத் துறையில் நம்ம தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ங்க நியம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நண்பன் அன்புடன் உடைய பிரகாஷ் பைட் டேக்கர்